ஹாய் எவ்ரிவன், உங்கள் அனைவரையும் இந்த பிப்ரவரி 7ஆம் தேதி சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஸோ இந்த பிப்ரவரி 7ஆம் தேதி அன்றைக்கு தேவநேய பாவாணர் பிறந்த நாள். 1902 பிப்ரவரி 7ஆம் தேதி ஞானமுத்து மற்றும் பரிபூர்ணம் அம்மையார் அவர்களுக்கு பிறந்த 10வது பிள்ளை. இவர் பார்த்தீங்கன்னா தென்காசி மாவட்டத்தில் உள்ள கோமதி முத்துப்புறத்தில் தான் இவர் பிறந்திருக்கிறாரு. தேவநேய பாவாணருடைய தந்தை ஞானமுத்து டோகஸ் அவர்கள் ஒரு கிறிஸ்தவ மத குருவானவரால் வளர்க்கப்பட்டிருக்கிறார். அவருடைய தாய் தந்தையுடைய மரணத்திற்கு அப்புறமா அவரை ஒரு கிறிஸ்தவ மத குருவானவர் எடுத்து வளர்த்து தன்னுடைய பெயரையே சூட்டியிருக்கிறார். ஸோ இப்படி வளர்ந்த ஞானமுத்து டோகஸ் அவர்களுக்கு பிறந்தவர் தான் இந்த தேவநேய பாவாணர். தேவநேய பாவாணர் பார்த்தீங்கன்னா மிகச்சிறந்த தமிழ் அறிஞரும் சொல்லாராய்ச்சி வல்லுநருமாக இருந்திருக்கிறாரு. இவர் பார்த்தீங்கன்னா 40க்கும் மேலான மொழி சொல்ல இயல்புகளை கற்று மிக அரிய சிறப்புடன் சொல்லாராய்ச்சிகள் செய்திருக்கிறார். மறைமலை அடிகளார் வழியில நின்று தனி தமிழ் இயக்கத்திற்கு அடிமரமாய் ஆழ்வேராய் இருந்து சிறப்பாக உழைத்திருக்கிறார். இவரது ஒப்பரிய தமிழ் அறிவும் பன்மொழியியல் அறிவு கருதி பெருஞ்சித்திரனாரால் மொழி ஞாயிறு தேவநேய பாவாணர் அப்படின்னு அழைக்கப்பட்டிருக்கிறார். தமிழ் உலக மொழிகளில் மூத்ததும் மிக தொன்மையான காலத்திலேயே செம்மையான மொழியாக வடிவம் பெற்றது அப்படின்னும், திராவிடத்திற்கு தாயாகவும் ஆரியத்திற்கு மூலமாகவும் விளங்கிய மொழி என வழக்காடியவர். கிரேக்கம், லத்தீன், சமஸ்கிருதம் உள்ளிட்டவைகளுக்கு தன் சொற்கள் பலவற்று அளித்தது அப்படின்னு பாவாணர் நிறுவியிருக்கிறார். தமிழின் வேர்ச்சொல் வளத்தையும் செழுமையையும் சுட்டிக்காட்டி அதன் வளர்ச்சிக்கான வழியையும் அவரின் நூல்களின் வழி உலகிற்கு எடுத்துரைத்திருக்கிறார். நேசன் என்பதும் கவி என்பதும் வட சொற்கள் என்பதை அறிந்து கொண்ட பின்னர் தன்னுடைய பெயரை தேவநேய பாவாணர் என அமைத்து கொண்டார். 1925 சென்னையில் உள்ள கிறித்தவ உயர்நிலை பள்ளியில தான் அவர் உயர்கல்வியை கற்றார். 1926 திருநெல்வேலி தென்னிந்திய தமிழ் சங்கம் நடத்திய தனித்தமிழ் புலவர் தேர்வு எழுதி வெற்றி பெற்றார். இவர் தொல்காப்பிய சூத்திர குறிப்புரை, உரிச்சொல் விளக்கம், செந்தமிழ் வரம்பீட்டின் சிறப்பு, தென்மொழி உட்பட 40க்கும் மேற்பட்ட நூல்களை எழுதி வெளியிட்டிருக்கிறார். 150க்கும் மேற்பட்ட ஆராய்ச்சி கட்டுரைகளை எழுதியுள்ளார். தமிழின் சிறப்பு குறித்து பல்வேறு இடங்களில் உரையாற்றியும் இருக்கிறாரு. ஆங்கிலத்தில் சிறந்த நடையில் பேசக்கூடியவர் இவர். இவர் தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம், ஹிந்தி, சமஸ்கிருதம், ஆங்கிலம், பிரெஞ்சு, லத்தீன், கிரேக்கம் உட்பட 17 மொழிகளின் இலக்கணங்களை கற்றவர். பன்மொழிகளில் சிறப்பாக பேசும் ஆற்றலும் உடையவர். நாகரீகமும் பண்பாடும், த பிரைமரி கிளாசிக்கல் லாங்குவேஜ் ஆஃப் த வொர்க்ஸ் என்ற ஆங்கில நூல், திருக்குறள் தமிழ் மரபுரை, இந்தியாவின் தமிழ் எவ்வாறு கெடும், தமிழர் மதம், மண்ணில் வின் அல்லது வள்ளுவர் கூட்டுடைமை, தமிழ் வரலாறு போன்ற நூல்களை ஆக்கிய இவர் 50க்கும் மேற்பட்ட ஆய்வு கட்டுரைகளை எழுதி மொழியியல் துறையில் தமிழுக்கான தனித்துவ அங்கீகாரத்தை பெற்றுத்தந்தவர். இவர் தமிழ் மொழி வளர்ச்சிக்காக எந்த அளவுக்கு பாடுபட்டாரோ அதே போல தமிழ் சமூகத்தின் வாழ்வு மேம்பட வேண்டும் அப்படின்னும் பாடுபட்டிருக்கிறார். தமிழ் சமூகத்தில் சாதி பெயர்களை பெயரின் பின் சேர்க்கும் பழக்கத்தை கைவிட வைப்பதற்கான உந்துதலை ஏற்படுத்திய தேவநேய பாவாணர் சாதிகளுக்கு இடையேயான கலப்பு திருமணங்களையும் ஊக்குவித்திருக்கிறார். இவர் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் திராவிட மொழி ஆராய்ச்சி துறையில 5 ஆண்டுகள் பணி செஞ்சிருக்கிறாரு. செந்தமிழ் சொற்பிறப்பியல் அகர முதலி திட்டத்தின் இயக்குநராக இவர் அமர்த்தப்பட்டிருக்கிறார். தமிழ்நாடு அரசு இவருக்கு செந்தமிழ் செல்வர் விருது வழங்கியிருக்கு. மதுரை உலக தமிழ் மாநாட்டு பொதுநிலை கருத்தரங்கில் மாந்தன் தோற்றமும் தமிழர் மரபும் அப்படின்ற பொழிவை ஆற்றியிருக்கிறார். இப்படி தமிழ் மொழிக்காகவும் தமிழ் சமூக மக்களுடைய வாழ்வின் மேம்பாட்டுக்காகவுமே தன்னுடைய வாழ்நாள் முழுவதையும் தியாகம் செய்தவர் தான் இந்த தேவநேய பாவாணர் அவர்கள். இவர் என்ன சொல்லியிருக்கிறார் பாருங்களேன், பெயர்களுக்கு பின்னால ஜாதி பெயரை சேர்ப்பதற்கு இவர் எதிர்ப்பு தெரிவித்தவர். இன்றும் பாருங்க, கிறிஸ்தவர்களாகிய நமக்குள்ளாக பலர் வந்து அவங்களுடைய ஜாதி பெயரை பின்னால சேர்த்துக்கிறாங்க. ஸோ இந்த வழக்கம் நமக்குள்ளாக இருக்கு. இந்த வழக்கம் நமக்குள்ள எப்போ வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, சென்ற நூற்றாண்டில் தான் இப்படிப்பட்ட வழக்கம் கிறிஸ்தவர்களுக்குள்ளாக நம்ம தேசத்துல வர ஆரம்பிச்சது. நம்ம தேசத்துல கிறிஸ்தவர்கள் இப்ப தோன்றினவங்க இல்லைங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சீஷர்களில் ஒருவரான தோமா அவர்கள் நம்முடைய தேசத்திற்கு வந்து இந்த சென்னையில் அவர் ரத்தம் சிந்தி மரித்திருக்கிறார். ஸோ அப்போ இருந்தே கிறிஸ்தவம் நம்ம தேசத்தில் பரம்ப ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இப்படி கிறிஸ்தவர்களாய் மாறின ஒவ்வொருவருக்குள்ளேயும் இப்படிப்பட்ட பிரிவினைகள் இல்லாமல் தான் இருந்துச்சுங்க. இது எல்லாமே சில நூற்றாண்டுகளாக தான் இப்படிப்பட்ட பிரிவினைகள் நமக்குள்ளாக வர ஆரம்பிச்சுது. கிறிஸ்துவுக்குள் நாம் எல்லாரும் ஒருவராக இருக்கிறோம் அப்படின்னு வசனம் சொல்லும் பொழுது, அவருடைய ரத்தத்தினால் நம்ம எல்லாரையும் மீட்டு கொண்டு இருக்கும் பொழுது நமக்குள்ளாக இப்படிப்பட்ட பிரிவினைகள் இருக்கவே கூடாது.
அன்றியும் சகோதரரே, நீங்கள் கற்றுக்கொண்ட உபதேசத்திற்கு விரோதமாய் பிரிவினைகளையும் இடர்களையும் உண்டாக்குகிறவர்களை குறித்து எச்சரிக்கையாயிருந்து அவர்களை விட்டு விலக வேண்டும் என்று உங்களுக்கு புத்தி சொல்லுகிறேன். இப்படிப்பட்ட பிரிவினைகளை நமக்குள்ளாக கொண்டு வந்து ஜாதி வேற்றுமைகள் மூலமாக நம்மை பிரிக்க பார்க்கிற எப்படிப்பட்ட மனிதர்களோ இல்லை எப்படிப்பட்ட அதிகாரங்களோ இருந்தாலும் நாம் அதற்கு என்ன பண்ணுமா, விலகி இருக்கணுமா. ஏன்னா தேவன் நம்ம எல்லாருக்குமே என்ன கொடுத்திருக்கிறார், அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை கொடுத்திருக்கிறார். ஸோ நாம் எல்லாரும் சகோதர சகோதரிகளாக இருக்கும் பொழுது நமக்குள்ளாக பிரிவினை கொண்டு வருகிற எப்பேற்பட்ட காரியங்களாக இருந்தாலும் அதை நாம் அனுமதிக்கக்கூடாது. ஸோ அப்பேற்பட்ட காரியங்களும் நெருங்கி வரும் பொழுதே அதை விட்டு நாம் விலகி இருக்கணும். மத்தேயு 5 பார்த்தீங்கன்னா, சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள் அப்படின்னு வசனம் சொல்லுது. சமாதானம் பண்ணுகிறவர்கள் தேவனுடைய புத்திரர்கள் அப்படின்னா, பிரிவினை உண்டாக்குகிறவர்கள் சாத்தானுடைய புத்திரர்கள், அதுதானே மீனிங்கு. அதனால் அப்படி பிரிவினை உண்டாக்குகிற எப்படிப்பட்ட காரியங்களாக இருந்தாலும் அதற்கு நாம் எக்காரணத்து கொண்டு உடன்படக்கூடாதுங்க, அதற்கு நாம் விலகியே இருக்கணும். இப்படி பிரிவினையை உண்டாக்க பார்க்கிற தேவனுடைய புத்திரர்கள் அல்லாத இவர்களுக்கு நாம் மறு உத்தரவு கொடுக்கலாமா, கொடுக்கக்கூடாதா? மூடனுக்கு அவன் மதி இனத்தின்படி மறு உத்தரவு கூடாதே, கொடுத்தால் நீயும் அவனை போல் ஆவாய். மூடனுக்கு அவன் மதி இனத்தின்படி மறு உத்தரவு கொடு, கொடாவிட்டால் அவன் தன் பார்வைக்கு ஞானியாயிருப்பான். என்ன இந்த வசனங்களில் நம்ம ரெண்டையுமே செய்ய சொல்லியிருக்கு. மூடனுக்கு நம்ம மறு உத்தரவு கொடுத்தோன்னா நம்மளும் அவனை போல ஆயிடுவோமா, ஆனால் கொடாம இருந்துட்டா என்ன ஆயிடுவோமா, அவன் ஞானி, அவன் தன்னை ஞானியாக நினச்சிக்குவானா. பாருங்கள், இப்படி கொடுக்கணும் கொடுக்கக்கூடாது. ஸோ ரெண்டு காரியமும் இருக்குது. அது என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, மூடனுக்கு எதுக்கு நாம் மறு உத்தரவு கொடுக்கணுமோ அப்போ மட்டும்தான் நம்ம மறு உத்தரவு கொடுக்கணும். எதுக்கு நம்ம மறு உத்தரவு கொடாமல் இருக்கணுமோ அப்போ கண்டிப்பாக அவனுக்கு மறு உத்தரவு கொடுக்க தேவையில்லைங்க. ஸோ இந்த ஞானம் நமக்கு இருக்கணும். ஸோ மூடனுக்கு அவனுக்கு ஏற்றபடி எந்த நேரத்தில் கொடுக்கணுமோ அப்போ மட்டும் கொடுத்துட்டு எப்போ பார்த்தாலும் அவனுக்கு மறு உத்தரவு கொடாதபடிக்கு நம்ம ஞானமாய் நடந்து கொள்ளணும். இந்த ஞானம் நமக்கு எங்கே வரும்னு பார்த்தீங்கன்னா, நமக்குள்ளாக பரிசுத்த ஆவியானவர் இருக்கும் பொழுது எப்பேற்பட்ட ஞானம் வரும். ஏன்னா நம்மை மீட்டு கொண்ட ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினோடு கூட நாம் ஐக்கியமாக இருக்கும் பொழுது நமக்குள்ளாக இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் நமக்கு என்ன பேசணும், என்ன பேசக்கூடாது, எப்போ பேசணும், எப்போ பேசக்கூடாது அப்படின்றத நமக்கு உணர்த்தி நம்மை வழிநடத்துவார். ஆடுகளை ஓநாய்களுக்குள்ளே அனுப்புகிறது போல இதோ நான் உங்களை அனுப்புகிறேன், ஆகையால் சர்ப்பங்களைப் போல வினா உள்ளவர்களும் புறாக்களைப் போல கபடற்றவர்களுமாயிருங்கள், மனுஷரை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள், அவர்கள் உங்களை ஆலோசனை சங்கங்களுக்கு ஒப்பு கொடுத்து தங்கள் ஜெப ஆலயங்களில் உங்களை வாரினால் அடிப்பார்கள், அவர்களுக்கும் புறஜாதியாருக்கும் சாட்சியாக என் நிமித்தம் அதிபதிகளுக்கு முன்பாகவும் ராஜாக்களுக்கு முன்பாகவும் கொண்டு போகப்படுவீர்கள், அவர்கள் உங்களை ஒப்பு கொடுக்கும் போது எப்படி பேசுவோம் என்றும் என்னத்தை பேசுவோம் என்றும் கவலைப்படாதிருங்கள், நீங்கள் பேச வேண்டுவது அந்நேரத்தில் உங்களுக்கு அருளப்படும். பேசுகிறவர்கள் நீங்கள் அல்ல, உங்கள் பிதாவின் ஆவியானவரே உங்களிலிருந்து பேசுகிறவர். ஸோ அதனால் நம்ம வாழ்க்கையில் எப்போவுமே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் கழுவப்பட்டவர்களாக பரிசுத்த ஆவியானவருக்குள்ளே நிறைந்தவராக ஒவ்வொரு நாளும் நம்ம ஜெபத்திலையும் அவருடைய சமூகத்திலையும் நாம் தரித்திருக்கும் பொழுது நாம் என்ன பேசணும், என்ன பேசக்கூடாது அப்படின்றத நமக்குள்ளாக இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் நம்மை உணர்த்தி நடத்துவார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எல்லா மனுஷருக்காகவும் தான் ரத்தம் சிந்தினார். ஸோ அதனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இவர் எல்லாருக்காகவும் ரத்தம் சிந்தப்பட்டிருக்கு அப்படின்னு அவருடைய அன்பு இருதயத்தில் நிறைந்தவர்களாக நாம் ஒவ்வொருவரையும் நேசித்து நமக்குள்ளாக பிரிவினை இல்லாதபடிக்கு நாம் எல்லாருமே இயேசு கிறிஸ்துவுக்குள் ஒருவராக இருக்கிறோம் அப்படின்றத நினைவில் கொண்டு இப்படி வேற்றுமைகள் எல்லாவற்றையும் களைந்து நாம் சமாதானத்தினால் ஒற்றுமையாக இருந்து பிரிவினைகளை கொண்டு வருகிற எப்படிப்பட்ட மூடர்களுடைய வார்த்தையையும் நாம் எப்போ அவர்களுக்கு மறு உத்தரவு சொல்லணுமோ அப்போ சொல்லி, எப்போ சொல்லக்கூடாதோ அப்போ சொல்லாமல் இருந்து நமக்குள்ளாக இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் நம்மளை எப்படி நடத்துகிறாரோ அதன்படி செவி சாய்த்து நாம் நடக்கும் பொழுது நீதி நிமித்தம் நம்ம துன்பப்பட்டால் நம்ம எல்லாருமே பாக்கியவான்கள், ஏன்னா பரலோக ராஜ்யம் நமக்குரியது. ஸோ நம்ம எல்லாருமே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் பிள்ளைகளாய் ஒரு மனதோடு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நேசித்தது போல நாமும் நேசித்து பிரிவினைகளை களைந்து மூடர்களுடைய சொற்களுக்கு ஏற்றாற்போல நாம் மறு உத்தரவு கொடுத்து கொடாமல் இருந்து பரிசுத்த ஆவியானவரின் வழிநடத்துதலின்படி முற்றிலுமாய் நம்மை ஒப்பு கொடுத்து நாம் வாழ்ந்து இந்த தேசத்திற்கும் இந்த சமுதாயத்திற்கும் நாம் ஆசீர்வாதமாய் வெளிச்சமாய்
உப்பாய் இருக்கும்படியாக உங்கள் ஒவ்வொருவரையும் நான் வாழ்த்துகிறேன். காட் பிளெஸ் யூ.